பனங்கிழங்கு பால்மேரா டியூபர் நட்சத்திர ஹோட்டல்களில் இன்று 1400 ரூபாய்க்கு விற்கும் இந்த சாதாரண பனங்கிழங்கின் மகத்துவத்தை பார்ப்போம். மிகவும் சுவையான பனங்கிழங்கு சமைப்பது எப்படி? பனங்கிழங்கு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? வாருங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி குவெஸ்ட் உமர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பனங்கிழங்கு எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். பனங்கிழங்கு வெறும் சாதாரணமாக 10 பனங்கிழங்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த பனங்கிழங்கை கழுவி தண்ணியில் அப்படியே சிறிது உப்பு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நன்றாக வேக வைத்தால் சுவையான பனங்கிழங்கு தயார். இந்த பனங்கிழங்கை உங்கள் பார்வைக்கு வைத்துள்ளோம். இந்த பனங்கிழங்கு எப்படி சாப்பிடுவது என்பதும் சொல்கிறோம். பனங்கிழங்கின் தோலை இப்படி உரிக்க வேண்டும். தோலை உரித்தவுடன் இதை இரண்டாக பிரிக்கலாம். இப்படி இரண்டாக பிரிக்கப்படும் பனங்கிழங்கில் இதன் நடுவில் சுவையான ஒரு குருத்து இருக்கும். அந்த குருத்தின் நுனி பகுதியை மட்டும் சாப்பிடலாம். மேலும் இந்த பனங்கிழங்கு நார்ச்சத்து மிகவும் அதிகமானது. ஆதலின் இதன் தோலை சிறிது சிறிதாக பிட்டு, அதாவது உடைத்து, இந்த நாரை நீக்கிவிட்டு வெறும் கிழங்கை மட்டும் அப்படியே சாப்பிடலாம். இந்த கிழங்கை வெறும் உப்பு நீரில் வேக வைத்து சாப்பிடலாம், அல்லது பொரியல் போன்றும் சாப்பிடலாம். பனங்கிழங்கு மிகவும் உடலுக்கு நல்லது. இதன் மருத்துவ குணங்கள் பற்றியும் நாம் பார்ப்போம். இப்படி உடைத்த பனங்கிழங்கை சாப்பிடுவதால் உடலுக்கு மிகவும் நல்லது. இனி ஒரு முறை தெருக்களில் இந்த பனங்கிழங்கு விற்று வந்தால் தயவு செய்து வாங்கி வீட்டில் சமைத்து சாப்பிடுங்கள். இது உடலுக்கு மிகவும் வலு சேர்க்கும். பனங்கிழங்கின் உள்ள மருத்துவ குணங்களை பார்க்கலாம். குளிர்ச்சி தன்மை உடையது, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. உடலுக்கு பனங்கிழங்கு வலு சேர்க்கும். நிறைய இரும்பு சத்து இந்த பனங்கிழங்கில் உள்ளன. உடல் உறுப்புகள் பலம் பெறும். பெண்களின் கர்ப்பப்பை பலமடையும். நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது. இத்தனை நலம் நிறைந்த பனங்கிழங்கை சுவைத்து மகிழுங்கள். மீண்டும் மற்றொரு காணையில் பார்ப்போம்.